தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுப்பு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே வந்துட்டு ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்க லெபனானோட குண்டுவெடிப்புன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இதுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த தொகுப்புல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு வெடிப்போட ஒரு சின்ன காணொலியை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த காணொலியை பார்த்த எல்லாரோட மனசும் எந்த அளவுக்கு ஒரு பதபதைப்பும் ஒரு பீதி அடையுதுன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை வந்துட்டு நம்ம பார்க்குற நமக்கே இப்படி இருக்கும் போது, அந்த ஊரில் இருந்த அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு வந்து அது எப்படி உணர்ந்திருப்பாங்க, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காணொலியும் கொஞ்சம் நம்ம இப்போ பார்த்துடலாம். கண் கலங்கக்கூட இந்த காட்சியெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இந்த வெடி சத்தம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 120-150 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற சிட்டிலெலாம் வந்து கேட்டிருக்குன்றாங்க. ஸோ அதோட வீரியத்தையும் அதோட எப்படி அந்த தன்மை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க. இந்த வெடி விபத்துக்கு அப்புறம் வந்துட்டு எத்தனை மக்கள் உயிர்ந்திருக்காங்க, எத்தனை மக்கள் படுகாய அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த விபரமுமே வந்துட்டு இன்னும் நமக்கு தெரியாமவே இருக்குது. ஸோ இப்போ அந்த சிட்டியோட காட்சியை வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம். Thank you.
ஸோ இந்த காணொலி எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஏன் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற இந்த டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெபனான்ற கண்ட்ரியில் பெய்ரூட்ன்றது கேபிட்டல், அந்த கேபிட்டலில் தான் வந்து வந்து சிட்டிக்கு நடுவுலையும் போர்ட்டுக்கிட்டையும் இருக்கிற ஒரு வெடிமருந்து கிடங்கில் தான் வந்துட்டு இது நடக்குது. ரொம்ப காலமாகவே வெடிமருந்து சேகரிக்க, அதாவது அமோனியம் நைட்ரேட்ன்ற ஒரு வெடிமருந்து சேகரித்த ஒரு கிடங்கில் தான் வந்துட்டு திடீர்னு இந்த பிளாஸ்ட் நடக்குது. ஒரு சமீப அதாவது 1990s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டன்ற அளவில் வந்துட்டு இந்த அமோனியம் நைட்ரேட்ன்ற வெடிப்பொருள் வந்து வெடிஞ்சு அதுவே பல டேமேஜை உண்டாக்கியிருக்கு. அதாவது 2 டன். இப்போ வந்துட்டு இங்கே நடந்திருக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா 2750 டன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டன்னுக்கும் 2750 டன்னுக்கும் வந்துட்டு அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. சில பேருக்கு வந்து இது டெரரிஸ்ட் அட்டாக்குன்றாங்க, சில பேர் வந்து ஏன் உள்நாட்டு சதியாக இருக்குமோன்ற சந்தேகப்படுறாங்க. பட் இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. எப்போவுமே அங்கே ஃப்ளைட் பறந்துட்டே இருக்கும், எப்போ எது வேணால் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்துட்டு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்கன்ட்டு அந்த கண்ட்ரியில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து முழுமையாக வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரியெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. இது நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நான் லெமனுக்கானுக்காக எல்லா உதவியும் செய்வோம், ஸோ இது எதுக்காக நடந்துச்சுன்ற காரணம் வந்து எங்களுக்கும் தெரியல, டெரரிஸ்ட் அட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோணத்துலேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அட்டாக் அப்புறம் இருக்கிற நம்ம கொடூரமான விஷயம், மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தையும் தான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி கோர விபத்து நடக்கும்போது அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், அவசர இந்த பிளட் பேங்க் எல்லாமே வந்து ஒரு அவசர நிலைப்படுத்திட்டு தயார்படுத்தி வைப்பாங்க. ஆனால் இங்கே பெரும் துயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்ட் ஆகிட்ருக்கு. ஹாஸ்பிட்டல் கிடையாது, அவசர உதவிக்கான எந்த பிளட் பேங்க் கிடையாது, சாப்பாடு சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் கிடையாது, கடைங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மக்களோட உணர்வும் அவங்க எப்படி அல்லாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகள் வந்து இதுக்காக எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அந்த உதவிகளை வந்து மக்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க, அந்த மக்கள் வந்து திருப்பி இயல்பு நிலைக்கு எப்படி வரப்போறாங்கன்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லெபனான்ற நாடு வந்து எக்கனாமிக் கிரைசிஸில் தான் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நாட்டோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நாடு வந்து திருப்பம் நார்மல் நிலைமைக்கு வரத்துக்கே வந்து 2040 கிட்ட ஆகிடும்னு சொல்கிறாரு. இன்னொரு ஒரு தரப்பினர் வந்து இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பிளாஸ்ட்டில் வந்து இறந்து போயிட்டுறாரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிட்டு வரும் நாட்களில் வந்துட்டு அதுக்கான கோர்ட் ஆர்டர் ஹியரிங் வரப்போகுது. ஸோ இதனால தான் வந்து இந்த சதி நடந்திருக்கும், இந்த அந்த ஹியரிங் தடுக்கிறதுக்காக தான் இந்த சதி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை என்னென்னே எதுவுமே தெரியல. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரியோட நிலைமையும் நிலவரமும் வந்துட்டு நமக்கு தெரிய வேண்டி வரும் இருக்குது. எது எப்படியோ இருக்குது, இந்த மக்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தமிழ் வணக்கம்.
الطبيب الأول. فقال لي ايه 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 ايه